கோவை டவுன் ஹாலை அடுத்த மணிகூண்டு பகுதியில் ஜிஎஸ்டி சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களையும் மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ளும் வகையில் வாங்க பழகலாம் எனும் கருத்தரங்கு நடைபெற்றது. கோவை டவுன் ஹாலை அடுத்த மணிகூண்டு பகுதியில் ஜிஎஸ்டி சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களையும் மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ளும் வகையில் வாங்க பழகலாம் எனும் கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் பொருளாதார நிபுணர் ஆனந்தி ஸ்ரீனிவாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த ஜிஎஸ்டி வரியின் காரணமாக என்னென்ன இடையூறுகள் உள்ளது, என்னென்ன நன்மைகள் உள்ளது என மாணவ மாணவிகள் மத்தியில் எடுத்துரைத்தார். கோவை மாநகரை சுற்றியுள்ள 5 கல்லூரிகளில் இருந்து சுமார் 350 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர். காலை 10 மணி அளவில் துவங்கப்பட்ட இந்த கருத்தரங்கம் மாலை 6 மணி வரை நடைபெற்றது. இந்த கருத்தரங்கு வாயிலாக கோவையில் சிறந்த கல்வி சேவை ஆற்றிய பேராசிரியர் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் TNGSTPA அமைப்பின் தலைவர் முகமது அஸ்கர், துணைத் தலைவர்கள் ராதாகிருஷ்ணன், நல்லசிவன், மாநில ஒருங்கிணைப்பாளர் சரவணன், மாநில பொதுச் செயலாளர் பஷூர் அலி, மாநில இணைச் செயலாளர் ஷாஜஹான், மணியன்குமார் என பலரும் கலந்து கொண்டனர். ஜிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்து மாதம் மாதம் வந்துட்டு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸை வந்துட்டு ஃபைல் பண்ணணும். மாதம் மாதம் என்ன தவறுகள் நடக்குதோ அதையும் மறுமாதம் அல்லது ஒரு குறிப்பிட்ட பீரியட் கொடுக்குறாங்க, அதுக்குள்ளேயே அமெண்ட்மெண்ட்ஸும் கொடுத்து சரி பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். இது எல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டிஆர் 9C அப்படிங்கிற ஆனுவல் ரிட்டர்னையும் வந்துட்டு ட்ரேடர்ஸ் வந்துட்டு ஃபைல் பண்ண வேண்டிய ஒரு லிமிட்ஸ் இருக்குது. யார் யார் எந்தெந்த கேட்டகரியில் வர்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வருட வருடம் கண்டிப்பான முறையில் ஃபைல் பண்ணணும். இப்போ 2016-17 இந்த மாதிரி ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக வந்துட்டு அந்த ஆனுவல் ரிட்டர்னை ஃபைல் பண்ணாமல் விட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ நோட்டீஸ் கொடுக்குறாங்க ட்ரேடர்ஸுக்கு. ட்ரேடர்ஸுக்கு நோட்டீஸ் வந்ததுன்னா நீங்கள் ஏன் வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்வியஸாக தலைவர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாலமாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் அவங்களுக்குரிய இந்த மாதிரி லிட்டிகேஷன்ஸை எடுத்து பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். ட்ரேடர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு பெனால்ட்டி போடுங்க, நாங்கள் கட்டுறதுக்கு கூட ரெடியாக இருக்கோம், ஆனால் ஒரு 5000-5000 அந்த லீஸ்ட் பெனால்ட்டி சட்டம் சொல்கிறதையே வந்துட்டு எங்களுக்கு அமல்படுத்தி கொடுத்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் தொழில் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதை விட்டுட்டு 2 லட்சம் 2.5 லட்சம் இப்படின்னு பெனால்ட்டி போட்டிங்கன்னா சிறு குறு தொழில் முனைவோர் தொழில் பண்ணுறதா அல்லது வந்துட்டு தொழில் பண்ணாமல் வந்துட்டு நாட்டை விட்டு போகிறதா அப்படிங்கிறதா அவங்களோட கேள்வியாக இருக்குது. இது எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னா வந்துட்டு ஆன்லைன் பிஸ்னஸில் வந்துட்டு பெரிய பெரிய ட்ரேடர்ஸாக யார் வந்துட்டு பெரிய வால்யூம் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு இது பிஸ்னஸை வந்துட்டு பூஸ்ட் பண்ணுமே தவிர்த்து சின்ன தொழில் முனைவோர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக ஏற்படும். அவங்கக்கிட்ட அவ்வளோ பணமும் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் ட்ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது, சேலஞ்சிங் டாஸ்காக இருக்குது மார்ஜினலாக வச்சுக்கிட்டு பார்க்கும்போது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி பெனால்ட்டியும் போட்டு 2016-17 இப்படி கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த வருஷங்களுக்கு எப்போ கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதே, இந்த பாதிப்பெல்லாம் தாங்குற சக்தி எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஸோ இதையும் வலியுறுத்தி வருகின்ற ஜனவரி 28 சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தினை மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தினை TNGSTPA முன்னெடுக்கவிருக்கின்றது என்பதனை இந்த சந்தர்ப்பத்தினில் உங்கள் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.